லங்காஸ்ரீயின் செய்தி சுருக்கம். சேனதிராஜா போன்றோர் தமிழ் தேசியத்துக்காக செயற்படுவதாகவும், சம்பந்தன் மற்றும் சுமந்திரன் அரசியலை சேவையின்றி தொழிலாக செய்து ஏமாற்றி வருவதாகவும் சட்டத்தரணி தவராசா தெரிவித்துள்ளார். யாழில் நேற்றுடன் பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தமிழில் விடுதலை புலிகளை நிராயுத பாணியாக ஆக்குவதற்கு முன்னின்று செயற்பட்டவர் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் லட்சுமண் கதிர்காமர் என வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார். பிப்ரவரி மாதத்தின் இரண்டாவது நாடாளுமன்ற அமர்வு வாரத்தின் முதல் அமர்வு இன்று காலை 9:30 மணியளவில் ஆரம்பமானது. இதில் உரையாற்றிய போது வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். ஸ்காட்லாந்து நாட்டில் உள்ள எண்ணெய் கிணறு ஒன்றில் வேலை பார்க்க ஆட்கள் தேவை என விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது. மாதம் ரூபாய் 400,000 சம்பளம் என்றும், அது மட்டுமன்றி 2 வருடங்கள் வேலை செய்தால் 1 கோடி சம்பளம் என உயர்த்தப்படும் என்றும் கூறப்பட்டது. கடலில் எண்ணெய் கிணறுகளை தோண்டி அதிலிருந்து எண்ணெய்கள் மற்றும் ரசாயன வாயுக்களை பத்திரமாக கரைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அந்த வேலை. தாய்லாந்தில் தொழில் பெற்றுத் தருவதாக கூறி அழைத்து செல்லப்பட்ட இலங்கை பெண்கள் தலா $5,000 சீனர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரியவந்துள்ளது. விற்கப்பட்ட சீனர்களிடமிருந்து தப்பி சென்றதாக தாய்லாந்து போலீஸ் காவலில் இருந்த குறித்த பெண்கள் விடுவிக்கப்பட்டு நேற்று நாட்டுக்கு வந்துள்ளனர். புலம்பெயர்ந்து கனடாவில் வாழ்பவர் யாழ்ப்பாணத்தில் அவருக்கு சொந்தமான காணியை காணியற்றோருக்கு பகிர்ந்தளித்துள்ளார். வேலனை கரம்பொன் மேற்கை சொந்த இடமாக கொண்ட வரதா சண்முகநாதன் என்பவரை தனக்கு சொந்தமான காணியை 9 குடும்பங்களுக்கு தலா 2 பரப்பு வீதம் பகிர்ந்தளித்துள்ளார். 13-ஆம் திருத்தம் என்பது தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு நீண்ட நிலைக்கு தீர்வு இல்லை என்பது எமது நிலைப்பாடு என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் அவர் நடத்திய ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார். வெள்ளவாய புத்தள பகுதியில் மீண்டும் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. புத்தள மற்றும் வெள்ளவாய பகுதிகளுக்கு இடையில் 3.2 ரிஷ்டர் அளவில் இன்று முற்பகல் 11:44 மணி அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக புவியியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. விடுதலை புலிகளின் தலைவர் தொடர்பில் பழ.ந கூறிய கருத்துக்களை முற்றுமுழுதமாக மறுக்க முடியாது என ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்புக்காக ஆயுதம் தாங்கிய முப்படைகளை அழைப்பது தொடர்பில் ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதியின் இந்த உத்தரவை பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்சே இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12வது பிரிவின்படி தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் என பிரதி சபாநாயகர் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக தம் மீதுள்ள குற்றச்சாட்டுகளை ரத்து செய்யுமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சமர்ப்பித்த மேன்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பு திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. மனு மீதான தீர்மானம் எதிர்வரும் மார்ச் 1 அறிவிக்கப்படும் என மேல்மாகாண சிவில் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் 18 உறுப்பினர்களின் வழக்கு ஜூன் 14 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த 11 ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு எதிராக யாழ் நகரில் போராட்டம் நடத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் உள்ளிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் 18 போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். வரிச்சலுகைக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொழும்பில் உள்ள முக்கிய இடங்களுக்கு செல்வதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் ஜனாதிபதி அலுவலகம், ஜனாதிபதி மாளிகை மற்றும் காலி முகத்து நிலைக்கு செல்வதற்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுமார் 50 மேற்பட்டவர்கள் கண்களில் பாதிப்புகளை எதிர்கொண்ட நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளனர். சாவகச்சேரி கைத்தடி பகுதியில் உள்ள சனசமூக நிலையம் ஒன்றில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியிலேயே இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் மூச்சகர வண்டி சாரதிகள் சிலரால் தாம் துன்புறுத்தலுக்கு உள்ளானதாக ஜெர்மன் சுற்றுலா பயணியொருவர் வெளியிட்ட காணொலியொன்று வைரலாகி வருகிறது. மாத்திரையில் வைத்து போக்குவரத்து சேவையை வழங்கும் செயலியினூடாக பதிவு செய்யப்பட்ட நிலையில் வருகை தந்த முச்சக்கர வண்டியில் தாம் பயணிக்க முயன்றதற்காக சாதாரண முச்சக்கர வண்டி சாரதிகள் தன்னையும் நண்பர்கள் குழுவையும் துன்புறுத்தியதாக குறித்த சுற்றுலா பயணி குற்றம் சாட்டியுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ நைனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்தின் மீள் புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட அருங்காட்சியகம் இன்று ஆலய அருகாமையில் உள்ள மணிமண்டபத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ நைனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்தின் தலைவர் ஸ்ரீ நாகராஜா சண்முகம் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ நைனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்தின் தொண்டைகள் ஆற்றிய சமய தலைவர்கள் நாகபூஷணி அம்மனின் தொல்லியல் சாசனங்களடங்கிய நூதன சாசனங்கள் என்பன இவ்வருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட பிறகும் 2,500 அதிகமான வேட்பாளர்கள் கொடுப்பனவு, வாகனம், எரிபொருள் ஆகிய சலுகைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர் என அறிய முடிகின்றது. தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளில் இந்த தகவலை வெளியிட்டுள்ளனர்.
தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை வைத்து பிழைப்பு நடத்தியவர்களே இன்று அவருக்கும் துரோகம் செய்து தமிழ் மக்களுக்கும் துரோகம் செய்வதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் பி ஆனந்தசங்கரி குற்றம் சுமத்தியுள்ளார். கிளிநொச்சியில் அவரது கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் வாக்குப்பதிவு முறையை டிஜிட்டல் மயமாக்கினால் தேர்தலுக்கு தேவைப்படும் அதிக செலவு மற்றும் பணியாளர்கள் குறையும் என இலங்கை டிஜிட்டல் பிரஜைகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஜனநாயகம் மற்றும் மக்கள் இறைமைக்கு மதிப்பளிக்கும் பட்சத்தில் அரசியல் லாபம் பார்க்காமல் எதிர்கால தேர்தல் பார்வைக்காக இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சங்கத்தின் அழைப்பாளர் ஹமந்த ரணசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியில் உள்ள கடற் தொழிலாளரின் வாடி விஷமிகளால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நெடுந்தீவை சேர்ந்த பாக்கியநாதர் யூசேவியர் என்பவரின் வாடியே நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இரவு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. இதன்போது வாடியினுள் இருந்த கடற்றொழில் உபகரணங்கள் உள்ளிட்ட சுமார் 15 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. இலங்கை தற்போது கெகிலை மன்னரின் அரசு சபை எடுத்த முடிவுகள் போன்ற நகைச்சுவையான மற்றும் முட்டாள்தனமான தீர்மானங்களை எடுக்கும் நாடாக மாறியுள்ளது. இவ்வாறு டல்லஸ் அணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சரித்தஹேர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் இணையதளத்துக்கு பிரவேசிக்கவும். லங்காஸ்ரீயின் செய்திச் சுருக்கம்.